இப்போ இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறதுல உள்ள வரும்பொழுது விஜயகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மனோபாவத்தோடு இந்த அரசியலுக்குள்ள நுழையிறாரு அப்படிங்கிற விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்திருப்பார் இல்லைங்களா? அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் தேர்தல இருந்தே இல்ல இல்ல நம்ம கிட்ட பகிரல, பட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. அதாவது என்னன்னா, இதுதான் நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படம், சமுத்திரகணி சாரோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன்ல, அதுல இவர் நடிக்கிறார். அப்போது படம் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. ஒரு வயசான கிழவி, ஒரு அம்மா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போய் இந்த அம்மா வந்து கேப்டன்கிட்ட போய் சொல்கிறார், ரேஷன் கடையில் எனக்கு அரிசி சரியாக கொடுக்க மாட்டேங்காங்கம்மா, கொடுக்க மாட்டேங்காங்கப்பா, நீ வந்து என்னென்னு கேளுப்பா. அப்போது இவரை வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம மக்கள் பிரச்சனை எதா இருந்தாலும் இவர் தீர்த்து வைப்பாருன்னு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நான் பேசுகிறேம்மா, நான் சொல்கிறேன், ஷூட்டிங் போய்கிட்டுருக்கு, நான் முடிஞ்சோடனே நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே. அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சோடனே பிரேக்கில் வந்து அந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்களில் வந்து இவர் ஆள் அனுப்பிவிட்டு பேசுகிறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி அவர் பக்குவமாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கும் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு ஏப்பா ஒரு மூட்டை அரிசியை வாங்கி அந்த அம்மாவுக்கு கொடுங்கப்பா, மாதம் மாதம் இந்த ஒரு மூட்டை அரிசியை நம்ம செலவில் அவங்களை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே மாதிரி எங்கே போனாலும் நிறைய மக்கள் இவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க, உதவி செய்கிறாரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் சாலிகிராமத்திலலாம் இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு. நிறைய மருத்துவ உதவிகள் செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அப்போ மன்றமில் வந்து மன்றம் ஆரம்பித்து, விஜயகாந்த் ரசிகர் மன்றம் ஆரம்பித்து, அப்புறம் வந்துட்டு மன்றம் வந்து 84 ஆரம்பிக்கிறாங்க. அந்த மன்றத்தில் வந்து பொதுச்செயலாளர் வந்து இவர் ராமவசந்தன் ஒருத்தர், அப்போவே வந்து எல்லா பக்கமும் உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறார். கேப்டன் சொல்லி தான், ஏன்னா இவர் 78 சினிமாவுக்கு வராரு, 81 வந்து 3 வருஷத்துலேயே வந்து உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மன்றம் ஆரம்பித்து உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போல்லாம் இவருக்கு என்னென்னா, நம்ம வர்ற பணத்தை நம்ம மக்களுக்கு கொடுப்போம், மக்களால் வர்ற பணம் மக்கள்கிட்டே கொடுப்போம், அப்படி அந்த பக்குவத்துக்கு வர்றாரு. இன்னைய வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது 1990 to 1995 கல்வி நிதித்தொகையாக வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்துருந்தார். 1995 to 2000 வரைக்கும் கல்வி நிதித்தொகை 15 கொடுத்துருந்தார். இப்போ 2000 to 2022 வருஷந்தோறும் 25 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் காது கேளாத ஒரு பள்ளிக்கு வந்து கொடுக்குறாரு, லிட்டில் ஃப்ளவர் கண்ணு தெரியாத பள்ளி கொடுக்குறாரு, ஊனமுற்றவர்களுக்கு செய்கிறாரு. இன்றைக்கி வந்து கொரோனாவில் வந்து புதைக்கிறதுக்கு கூட கீழ்ப்பாக்கத்தில் ஒரு டாக்டருக்கு இடம் இல்லைன்னாங்க, அவர் நம்ம காலேஜில் வந்து எல்லாம் புதைங்கன்னாங்க. டாக்டர்லாம் காலேஜில் யாருக்கு அந்த மனசு வரும்? யோசனை பண்ணி பாருங்க, நம்ம செய்கிற ஒரு தொழில் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் புதைச்சிக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு மனசு வரும்? அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து அவர் இப்படி ஆயிருக்கார் அப்படின்னா அது நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பெரிய இழப்பு. இதில் அதாவது தேமுதிக அப்படிங்கிறது ஆரம்பித்த சில வருஷங்களே எதிர்கட்சியாக வந்து, அதாவது ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக அமர்ந்த ஒரு கட்சி, அதே வேகத்தில் பயணிச்சிருந்தா இந்நேரக்க ஒரு முக்கியமான ஒரு பிரதான இப்போ ஏன் ஆட்சியிலேயே இருந்திருக்கலாம், அப்படிங்கிற எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அபரிதமான வளர்ச்சி இருந்தது. இதுக்கு நடுவில் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போன அந்த ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு 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 பேக்லேக்காக இருந்தாலுமே, அதை தாண்டி இன்னும் வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருந்திருக்கிறதாக நம்புறீங்களா நீங்கள் தேமுதிகவோட வளர்ச்சியை கட்டுப்படுத்த? இல்லை, வளர்ச்சியை கட்டுப்படுத்தினது திமுக அதிமுக தானே, அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதாவது இவங்களுக்குள்ள எதில் கூட்டணி இருக்கோ கூட்டணி இல்லையோ, நம்மளை மீறி வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிறது கூட்டணி வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது. திரு கலைஞர் அவர்களுக்கும் இருந்தது, அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அது இருந்துச்சு. நம்ம ரெண்டு பேர் தான், ஒன்று நீ இல்லைன்னா நான், வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்தில் கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2006 தேர்தலில் 8.33% ஓட்டு, 27,64,323 ஓட்டு, சரிங்களா? கிட்டத்தட்ட 8.33% கட்சி ஆரம்பித்த உடனே, கட்சி ஆரம்பித்தது 2005 செப்டம்பர் 14 ஆரம்பிக்கிறாரு, 2006 தேர்தலில் நிற்கிறாரு, கிட்டத்தட்ட 8% வாக்கு வாங்குறாங்க. ஏன்னா நானும் அந்த தேர்தலில் நின்றேன், நானும் அந்த தேர்தலில் நின்றேன். அதில் அது பெரிய சஸ்பென்ஸ் அந்த நேரத்தில், ஏன்னா
நாங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவர் கேப்டன் வந்து ஒன்று வந்து அவர் வந்து மதுரையில் நிற்பாரு, அப்படி இல்லைன்னா அது அருப்புக்கோட்டை அவங்க சொந்த ஊர் அங்கே நிற்பாரு, அப்படி இல்லைன்னா இவர் இங்கே நம்ம சென்னையில் நிற்பாரு அப்படின்னு தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஒரு 150 பேர் லிஸ்ட்டு அறிவிக்கிறாங்க. எனக்கு 149வது என் பேர் ராஜேந்திரன் சேரன் மகாதேவி அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் வருது. ஃபஸ்ட்டு பேர் கேப்டன் விஜயகாந்த் பிளாங்கில் இருக்குது. இந்த 150 பேர் இந்த இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ கூட பிளாங்கில் இருக்குது, பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், இவர் இங்கே தான் நிற்பார் அங்கே தான் நிற்பாருன்னு. டேஸில் பார்த்தா மற்ற கேண்டிடேட்டையும் அறிவிச்சுட்டு 234 பேர், 233 பேரை அறிவிச்சுட்டு கடைசியில் தான் அறிவிக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் விருத்தாச்சலம் அப்படின்னு. அப்போல்லாம் நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். நாங்கள்லாம் மதுரையில் நிற்பார், அருப்புக்கோட்டையில் நிற்பார், இல்லை சென்னையில் நிற்பார்னு பார்த்தா விருத்தாச்சலம்னு. விருத்தாச்சலம் அப்போ வந்து பாமகவோட கோட்டை, அந்த கடலூர் மாவட்டம் வந்து பாமக நிற்கும். விழுப்புரம் கடலூரில் வந்து இப்போ டஃப்பு யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா திமுக அண்ணா திமுகவுக்கெல்லாம் கிடையாது, தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் தான் டஃப். இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றம் கடலூர்லேயும் விழுப்புரத்துலேயும் வந்து கேப்டனை அடிக்கவே முடியாது. இன்றைக்கும் கேப்டன் இப்படி காரில் போனார்னு வச்சுக்கங்களேன், அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுறேன். இப்போ கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கலாம், லாஸ்ட்டாக கூட அவர் போகும்போதெல்லாம் என்ன கூட்டங்கிறீங்க. அதனால் வந்து திமுக அதிமுகவோட பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் தான் போட்டி. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பாபா படத்தை ரிலீஸ் பண்ண விடலை, அதே மாதிரி கஜேந்திரா படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ண விடலை. ஆனால் வந்து விருத்தாச்சலம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி என்ன சிங்கத்தோட குகைக்கிலேயே போய் வந்து போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்தார் அவர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து 61737 ஓட்டு வாங்கி 13337 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். சட்டசபையில் வந்து அப்படி ஒரு ஆளாக வந்தார் அன்றைக்கி. ஸோ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது திமுக அண்ணா திமுக அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இதில். அதில் வந்து உள்ளார்ந்து போய் பார்த்தீங்கன்னா பாமகவோடையும் நம்ம கூட்டணி போயிருக்கக்கூடாது. ஏன்னா இவர் வந்து நாங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணது என்னென்னா, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து விழுப்புரத்துலலாம் வந்து கட்சி மன்றக்கூடியெல்லாம் வெட்டினாங்க. ஸோ அந்த கூட்டணி தான் தேமுதிகவோட மிகப்பெரிய சர்க்கிள்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதுவும் ஒரு காரணம் இல்லை, ஒரு காரணம் சொல்கிறேன் நான், எல்லா அது ஒன்றுனா நான் சொல்ல வரேன். அந்த நேரத்தில் வந்து மன்றக்கூடியெல்லாம் வந்து வெட்டி சாய்ச்சாங்க. அந்த ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நேரடியாக போய் களத்தில் நின்று வேட்டியை மடித்து கட்டி இவரே நின்று அந்த இடத்துலலாம் கொடியை ஏற்றினார், விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர் சரிவுக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் என்னென்னா திமுக அண்ணா திமுக பிளான் பண்ணி இவரை வந்து எல்லாமே இப்போ வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல ப்ரெஸ்ஸு, அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பொதுவாகவே ப்ரெஸ்ஸு வந்து யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு தடவை ஜெயலலிதா அம்மா ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து இப்போ யார் வர்றா மூணாவது ஒரு பெரிய கட்சி அப்போ அது வருதா அதை டார்கெட் பண்ணுங்கள், அப்போ திமுக ஆட்சியில் இருந்தால் அப்போ அவங்க என்ன தேமுதிகவை டார்கெட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்து தேமுதிக வந்து அனுபவிச்சது, இந்த டார்கெட்டை நம்ம வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் மீறி அவர் வந்தார். ஏன்னா இப்போலாம் வந்து இன்றைக்கி திரு கமலஹாசன் அவர் வந்திருக்காருன்னா மிகப்பெரிய ஆளுமை அம்மையாரும் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இல்லாதப்போ தான் வந்தார். பட் விஜயகாந்த் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கும்போதே உள்ளே வந்தார், இருக்கும்போதே உள்ளே வந்து நிரூபித்தார். 2006 8.33%, 2009 10.5%, 2011 கூட்டணி வர்றாரு, அப்போ தான் கூட்டணி வர்றாரு அதிமுகவோட கூட்டணி வர்றாரு, கிட்டத்தட்ட அதே 8%, இப்போ முதல்ல வாங்கின 7.9% வாக்குகள் வாங்குறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா கூட்டணி போயிருக்கக்கூடாது, கூட்டணி போகாமல். ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்று, நீங்கள் அப்போ சொல்லலையா தலைமைக்கு? இல்லை நம்ம அந்த அளவுக்கு நம்ம நான் அதாவது இப்போ நம்ம அந்த நேரத்தில் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. ஏன்னா நாங்கள் அப்போ தான் புதுசாக உள்ளே வர்றோம், அவர் 2006 தான் நம்ம அரசியலுக்கு வர்றேன் நான். அப்போ 2011 ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுது. இன்னைக்கு நமக்கு 18 வருஷம், இன்னைக்கு நம்மளோட கருத்துக்கள் கேட்பாங்க, அன்னைக்கு நம்ம வந்து அரசியலில் வந்து புதுசு தானே. இப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டணி போயிருக்கக்கூடாது, கூட்டணி போகாமல் இருந்திருந்து தனியாக நின்றிருந்தால்
அந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு 10 சீட்டாவது வாங்கியிருப்போம். அதே போல் 2016 ஓரளவு கணிசமாக வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருந்துருக்கலாம். சரி, கூட்டணி போயாச்சு, அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும், அதோட அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அங்கே இருந்து கட்சியும் வளர்த்து கட்சிக்காரரும் வளர்ந்து அதன் பிறகு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்கிறீங்க, உங்களோட கூட்டணியில் இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வெளியே வந்திருந்துருக்கணும். அதுவும் பண்ணலை. ப்ளஸ் 2016 மக்கள் நல கூட்டணி போயிருக்கக்கூடாது, அப்போவா தனியாக நின்றுருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு மாற்று எதிர்பார்க்குறாங்க, ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் அதே கூட்டணியில் போகும்போது பிரச்சனை வருது. இப்போ நம்ம 2011 அப்புறம் 2016 இவர் வந்துட்டு 2011 எதிர்கட்சி தலைவராக வராரு. கட்சி ஆரம்பித்து யாருமே 6 வருஷத்தில் எதிர்கட்சி தலைவராக ஆனதாக சரித்திரமே கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும், நீங்கள் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் பாமக ஆகட்டும், எந்த இங்கே லோக்கலில் இருக்கிற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனது கிடையாது. ஆனால் கட்சி ஆரம்பித்த 6 வருஷத்தில் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக வர. அப்போ 2016 அப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம் வந்து திமுகவோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்போ கருத்து கேட்கும்போது நாங்கள்லாம் சொல்கிறோம் திமுகவோட போகலான்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எல்லாம் என்னென்னா மக்கள் நல கூட்டணின்னு வச்சு இவரை சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்னென்னா ஒரு ஆசை இருக்கும், நம்ம எதிர்கட்சி தலைவராக வந்துட்டோம் 2016 நம்ம வந்து சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மற்ற இவங்கெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதனால் அவர் வந்து வர்றாரு. இப்போ அங்கே அந்த கூட்டணியில் போனதுக்கப்புறம் தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிது பின்னைய வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக. பட் அரசியலில் வந்து எப்போதுமே இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இதே ஜெயலலிதா அம்மா வந்து பர்கூரில் தோத்தாங்க, அதே கலைஞர் அவர்கள் வந்து துறைமுகத்துலேயும் எக்மோர்லேயும் பரிதி அளவுலேயும் 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க. 234 தொகுதியில் 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் வந்து ஒரு தடவை வந்து 4 சீட்டை இதாக தான் வந்தாங்க. ஸோ இப்போ அரசியலில் திரும்ப மாறி இப்போ திமுக 50 வருஷ கட்சி, 2011 எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார முடியல, 23 சீட்டு தான் எடுத்தாங்க. நாங்கள் 29 சீட்டு எடுத்து எதிர்கட்சி தலைவராக வந்தோம். அரசியல் வந்து என்றைக்கு வேணாலும் மாறலாம், ஒரு நாள் நைட்டில் என்ன வேணாலும் மாறலாம். இதே மாதிரி இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. மக்களோட மென்டாலிட்டி மைண்டு மாறிச்சுன்னா திமுக தேமுதிக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் தான் பிரதானமாக மக்கள், அதாவது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை காரணமாக ஓய்வில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதற்கு அடுத்ததாக பிரேமலதா அவர்களோ அவங்களுடைய பசங்களோ இந்த கட்சி பணிகளெல்லாம் எடுத்து நடத்துகிறாங்க. அதை மக்கள் ஆனால் இப்போவும் பிரதானமாக வரவேற்பு இல்லை, குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கும்போது இப்போ மக்கள் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸை அவங்களுடைய முன்னெடுப்புகளை விஜயகாந்த் பண்ணும்போது ஏற்றுக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், திரு எடப்பாடி அவர்கள் எப்போ தெரியும் உங்களுக்கு? அவர் இப்போது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் பெருசாக தெரியும். பெரிய தெரியும் இன்னைக்கு அதிமுக யார் கையில் இருக்கு? இன்னைக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. யார் கையில் இருக்கு? இப்போ அவர் தான் பிரதானமாக இது பண்ணுறாரு. எடப்பாடியா யாருன்னே தெரியாது. பட் பிரேமலதாவை யாருன்னு தெரியும்? அவங்க விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியாக கட்சியில் அவருக்கு அடுத்திருப்பாங்க. எங்கேயோ இருந்த எடப்பாடி வந்து அதிமுகவை கைப்பற்றி அவர் சிஎம்ஆலாம் இருந்திருக்கிறாரு. சரியா, இது வந்து தானாக தோன்றிய கட்சி. சரியா, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்குவோம், கேப்டனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்குவோம். பட் மக்கள் வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க, இதே மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு காலம் அவகாசம் இருக்குது, நேரம் இருக்குது. ஒரு நேரம் வந்து இப்போ கெஜ்ரிவால் வந்து டெல்லியை பிடிக்கலையா, இப்போ பஞ்சாபை போய் பிடிக்கலையா கெஜ்ரிவால்? அதனால் நீங்கள் ஏன் அதை வந்து மைண்ட் பண்ணுறீங்க? ஏன் திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து இப்போ 1987 இறந்தார், இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் நம்ம எம்ஜிஆரை பற்றி பேசிகிட்ருக்கோம், எம்ஜிஆருக்காக ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல. சரியா, அம்மையாரும் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் போயிட்டாங்க, ஆனாலும் அந்த வாக்கு வங்கி இன்னும் இருக்குல்ல. அதனால் நீங்கள் சொல்லுவீங்க இவர் தேமுதிக 8.33 வாங்கினாங்க, அப்புறம் 10.5 வாங்கினாங்க, அப்புறம் 7.9 வாங்கினாங்க, அப்புறம் 5.1 வாங்கினாங்க, அப்புறம் 2.4 வாங்கினாங்க, இப்போ வந்து வாக்கு சதவீதம் 1.சம்திங் இருக்குன்னு இவங்களா ஒரு கணக்கு போடுறீங்க. ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் கேப்டன் அவர்களுக்கு தொகுதிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. இன்றைக்கும் கேப்டனுடைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனால் ஒதுங்கி இருக்கிறாங்க. சரியா,
இது சரியான முறையில் முடிவெடுத்து சரியான முறையில் பதவிகள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ தம்பி பிரபாகரனுக்கும் ஒரு பதவியை கொடுத்து தம்பியும் சுற்றுப்பயணம் போனால் நிச்சயமாக ஒரு எழுச்சி இருக்கும். ஒதுங்கி இருக்கிற நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் உள்ள வருவாங்க, திரும்பவும் வந்து பழைய இதுக்கு வரும். அதுல வந்து சார், அவங்களெல்லாம் களத்துக்கு கொண்டு வரதுக்கும் மறுபடியும் வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் தேமுதிகாவில் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்து பண்ண போறீங்களா? பிளான் இருக்கா? என்ன திட்டங்கள் இருக்கு? அது நமக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த செயற்குழு பொதுக்குழு நடத்தும் போது அந்த விஷயங்கள் வெளியில தெரிய வரும். அவர் தான் இளைஞரணி தலைவராக எதுவும் நியமிக்கப்பட போறதாக ஒரு தகவல் எல்லாம் கேள்விப்பட முடிஞ்சது. தப்பு கிடையாதுங்க. ஏங்க என்னங்க, நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலினை வந்து நீங்கள் வந்து இளைஞரணி கொண்டு வரீங்க, அப்புறம் சட்டசபை தொகுதியில் நிற்கிற ஜெயிக்க வைக்கிறீங்க, அப்புறம் அமைச்சராக கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள்லாம் வாரிசு அரசியல் வரும்போது மற்ற இடத்துல ஏன் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து மெரினா பீச்சில் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமே வரமாட்டாங்க, இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கி அவர் அன்புமணி ராமதாஸ் வரலையா? ஏன் அதெல்லாம் வந்து வாரிசு வர்றது தப்பே கிடையாது. அதனால் வந்து நிச்சயமாக வந்து அவர் வருவார். அதை தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சினிமாவிலையும் அரசியலையும் ஒரு நிமிஷத்தில் எது வேணாலும் நடக்கலாம், இது தான் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆக முடியாது, சரிங்களா? அதனால் தேமுதிக அப்படிங்கிறது நிச்சயமாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஆச்சு கட்சி. அது நிச்சயமாக அது வந்து இன்னும் கூடத்தான் செய்யும். வந்து மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் நான் சொல்ல வேண்டியதில்லை. திரு கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியலை. மிக சிறந்த நடிகர், அதில் நம்ம வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. சினிமாவில் இருக்கிற 24 கிராஃப்டும் அவருக்கு தெரியும், அத்துப்படி ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கார். ஏன்னா அவர் சார், நீங்கள் கமல் குறித்து பதிவு பண்ணலாம் இந்த கேள்வி கேட்கணும்னு. கமல் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது கம்பேர் பண்ணது விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணாங்க. அதாவது நடிகர் சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தது சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி அதை பதிவு பண்ணீங்க. அதாவது கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவங்க இருந்த போதே வந்தவர் விஜயகாந்த், இவர் இல்லாத போது வந்திருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருடைய செயல்பாடும் கம்பேர் பண்ணப்பட்டது. அப்போது நீங்கள் திமுக அது சாரி மன்னிக்கணும் தேமுதிகாவில் விஜயகாந்த் அவர்களுடைய வழியில் போயிட்டுருக்கிற நீங்கள் கமல் அவர்களுடைய அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக ஜெயிக்க முடியாது, வர முடியாது சார். அதாவது நீங்கள் வந்து தான் சார்ந்த சினிமாவுக்கே ஒன்றும் செய்யலை, மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை. நிறைய அறிவிப்பு கொடுத்தும் நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்துக்கு நான் 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் அவர், இன்ன வரைக்கும் கொடுக்கலை. ஆனால் இதை விஜயகாந்த் செஞ்சார். ஏன்னா இதை வந்து எப்படின்னா நானும் சத்யராஜ் சாரும் வந்து ஒரு இந்தி படம் பண்ணோம், சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஷாருக்கான் படம் ஒன்று பண்ணோம். அதில் வந்துட்டு பாம்பே பூனையை தாண்டி வாயுன்னு ஒரு இடத்துல ஷூட்டிங்கு. அப்போ அந்த கேப்பில் நாங்கள் வந்து நானும் சத்யராஜ் சார், பெசநகர் ரவி அண்ணா, ஜாஸ்பர் அண்ணா, ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் நடித்து அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதை சத்யராஜ் சார் என்கிட்ட சொன்னது, எப்பா நான் வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருக்கேன்ப்பா, பக்கத்து ஃப்ளோரில் விஜி இருந்தாப்புலப்பா, 6 மணிக்கு பேக்கப் ஆகிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போனார், நான் என் வீட்டுக்கு போனேன். அடுத்த நாள் காலையில் பேப்பரை பார்க்குறேன், கும்பகோணத்தில் பள்ளிக்கூட தீ விபத்து, நடிகர் விஜயகாந்த் 10 லட்சம் ரூபா நிதி உதவி நேரடியாக வழங்கினார்னு அடுத்த நாள் காலையில் பேப்பரில் பார்க்குறேன். 6 மணி வரைக்கும் நம்ம கூட இருந்தார் இவர். நைட்டோட நைட்டு அங்கே போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நான் 9 மணிக்கு ஷூட்டிங் போனால் 9 மணிக்கு ஸ்பாட்டில் இவர் இருக்கார். அப்புறம் என்ன விஜய் போயிட்டு வந்துட்டீங்களான்னா, கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்துட்டார், 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்துட்டார். நேரடியாக போய் பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல போய் 10 லட்சம் ரூபா நிதியை கொடுத்துட்டு வந்தார். ஆனால் திரு கமலஹாசன் அறிவித்ததோடு இன்னைய வரைக்கும் நிதியை கொடுக்கலை. கேப்டன் மாதிரி யாருக்கும் எதுவும் செய்யவும் இல்லை. நீங்கள் திரு கமலஹாசன் யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்காருன்னு சொல்லுங்கள், நான் இந்த மீசை எடுக்கிறேன். ஒருவேளை அவரும் தெரியாமல் எதுவும் பண்ணியிருக்கலாமோ? எங்கே என்ன செஞ்ச உதவிகளை சொல்லி காட்ட முடியாமல் இப்போ இந்த விஷயத்துக்குன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் யாருக்கும் ஏதாவது உதவின்னு சொல்லி சார் வெளியில் தெரியுமில்ல சார். ஓகே, இப்போது கேப்டன் வந்து வெளியில் சொல்லலை, ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க சொல்லிகிட்டு இருக்காங்களே, அப்போ திரு கமலஹாசன் கூட இருக்கிறவங்க சொல்லணும்ல, அவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அவரால் இன்றைக்கி 10 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு கலெக்டர் இன்டர்வியூ கொடுக்குறானே, நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த அந்த இலவச கம்ப்யூட்டரில் படித்து தான் நான் ஐஏஎஸ் ஆனேன்னு ஒரு கலெக்டர் சொல்கிறானே, அதே மாதிரி யாராவது உங்களை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் கமலஹாசனை. அதனால தான் சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுவார், அப்படியே இன்னொரு கட்சி மாநில கட்சியிலையோ இல்லை தேசிய கட்சியிலையோ போய் நின்றுட்டு எனக்கு ஒரு எம்பி சீட்டு மேல் சபை எம்பி தான் வாங்க முடியும், பின்வாசல் வழியாக தான் உங்களால் வர முடியும், முன்வாசல் வழியாக ஓட்டு போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது, திரு கமலஹாசன் அவர்களால் ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சுக்கிங்க. அரசியல்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சினிமாவில் அவர் விரல் நடிக்கும், நான் சொல்கிறேன் ஃபிங்கர் டிப்ஸில் 24 கிராஃப்ட் வச்சுருக்காரு, அவருடைய விரல் கூட நடிக்கும்,
நம்ம பார்த்துருக்கிற பாபநாசம் படத்தில் அப்படி விரல் கூட நடிக்கும். நீ நான் மிகச்சிறந்த நடிகர், தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, 19 தடவை ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்கிறீங்க, உங்களுடைய படம் 9 படம் ஆஸ்காரில் தமிழ்நாட்டிலேருந்து போன 9 படத்தில் உங்கள் படம் 5 படம். சினிமாவில் நீங்கள் ஜாம்பவான், பட் அரசியல் நீங்கள் சினிமாவில் 100 மார்க்கு, அரசியலில் நீங்கள் 0 தான். Thank you.